கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவையின் தியானத்திலே 7 வார்த்தைகளில் 4 வார்த்தைகளை கடந்து 5வது வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கொடூர சின்னமான, அவமான சின்னமான சிலுவை என்றைக்கு நம்முடைய இயேசுவானவரை தன்னில் ஏற்றுக்கொண்டு சுமந்ததோ அன்றே அது ஒரு புனித சின்னமாக மாறுகின்றது. அந்த சிலுவையில் தொங்கியபடிதான் இயேசுவானவர் 7 வார்த்தைகளை நமக்காக கடைசி உபதேசமாக சொல்லி சென்றிருக்கின்றார். அவருடைய அமைதியையும் முதலாவது வார்த்தையையும் கேட்ட 2வது கள்ளன் மனமாற்றமடைந்து மனம் திருந்தி 2வது வார்த்தையிலே பரதீசுவை பெற்றுக்கொண்டானோ, அவ்வாறே இந்த 5வது வார்த்தை நம்மில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது. நாம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையிலே நாம் 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அதாவது பிதாவினால் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளும் முடிந்ததாக அறிந்து கொண்டார். அதன் பிறகு வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமே தீர்க்க தரிசனங்களும் வேத வாக்கியங்களும் நிறைவேறும்படிதான் நடந்திருக்கிறது. இங்கே ஏசாயா 53 அதிகாரத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதிலும் இவர் சொல்லும் தாகமாய் இருக்கிறேன் என்பதை நாம் உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுக்கு தாகம் பல நேரங்களில் உண்டாகும். அவர் மனிதனாய் பிறந்ததினாலே சரீர பிரகாரமாக தாகமடைந்தார் என்று நாம் கொள்ளலாம். எப்படி என்றால், சிலுவையில் அறைவதற்கு முந்தின மாலையிலிருந்தே அவருக்கு பலவிதமான வேதனைகள். 39 முறை சவுக்கினால் அடிக்கப்படுகின்றார். முள்முடி சூட்டப்படுகிறார். அந்த முள்முடியிலே கோலால் அடிக்கின்றனர். தலையிலே குட்டப்படுகிறார். இரத்தம் அப்பொழுதே சிந்து தொடங்குகிறது. பின்னர் சிலுவையை சுமந்து கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்தமெல்லாம் வெளியேறிவிட்ட நிலையிலே பெரும் தாகம் இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இதை மருத்துவத்தில் ஹைப்போவெலமிக் ஷாக் என்று கூறுகின்றனர். அதாவது யாருக்காவது ஆப்ரேஷன் ஆயிருந்தா இல்லை ஆக்சிடெண்ட் ஆயிருந்தா அவங்களுக்கு முதல்ல தாகம்தான் அதிகமாக எடுக்கும். அதாவது உடலில் உள்ள இரத்தமும் தண்ணீரும் அதிகமாய் வெளியேறினால் நாக்கு வறண்டு ஏற்படுகின்ற ஒரு கடுமையான தாகம். சங்கீதம் 22:15 பார்க்கலாம், என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுகின்றீர். இந்த வசனத்தின் மூலமாக தாகத்திற்கான வேத வாக்கியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சங்கீதம் 69:21 பாருங்கள், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வசனத்தை கசப்பு கலந்த காடிக்கான வேத வாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆனால் யூத போர்ச்சேவர்கள் இயேசுவிற்கு சரீர தாகம் என்று எண்ணிதான் காடியை கடற்காளானிலே தோய்த்து அதை ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்திலே நீட்டி கொடுக்கின்றனர். இங்கே இந்த காடி என்பது புளித்த திராட்சை ரசம் என்றும், போதை உள்ளது என்றும், சற்று மயக்கம் தரக்கூடியது என்றும், வலியை போக்க வல்லது என்றும் பலவிதமாக கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, கொடூரமான சிலுவை தண்டனை நிறைவேற்ற போர் சேவகர்களுக்கு மூர்க்கத்தனத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்படும் ஒரு வகையான மது என்றும், அதையே அவர்கள் மற்ற சிலுவையில் அறையப்படும் குற்றவாளிகளுக்கு வலி தெரியாமல் இருப்பதற்காக கொடுத்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை சிலுவையில் அறைவதற்கு முன்னதாக கூட இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அதை அவர் குடிக்கவில்லை. மத்தேயு 27:34 வசனத்தை பாருங்கள், கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மார்க்கு 15:23 பாருங்கள், வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனங்களின் மூலமாக இயேசுவுக்கு உலக பிரகாரமான தாகம் இல்லை என்றும், இல்லை என்றால் அவர் மயக்கம் தரும் புளித்த ரசத்தை குடிக்க மனதில்லாதிருந்ததினால் பரிசுத்தமானவர் என்றும், இல்லை என்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் முழு மனதாய் இருந்தார் என்றும் பலவிதமாக நாம் அர்த்தம் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இயேசுவானவர் என்னையும் உங்களையும் பார்த்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார். அவரது தாகத்தை தீர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இதுதான் இந்த ஐந்தாவது வார்த்தையின் அர்த்தம். அதாவது அவருடைய மரணத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் உணர வேண்டிய நேரம். அவருடைய தாகம் என்பது ஆத்ம பிரகாரமான தாகம், அதாவது ஆத்ம ஆதாயத்தை தேடுகின்ற ஒரு தாகம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமே அவருடைய தாகத்தை தீர்க்கும். வாசிக்கலாம் யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இங்கே இயேசு சமாரியா ஸ்திரீயிடம் தண்ணீர் கேட்கிறார். அதன் பின்னதாக 13:14 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். அப்படியென்றால் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது நமக்கு என்றென்றும் தாகமுண்டாத ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அவரது ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இதை நீங்கள் மத்தேயு 25:35 பார்க்கலாம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இந்த வார்த்தைகளை அவர் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே நாம் அவரது தாகத்தை தீர்க்கும் பொருட்டு முதலாவதாக நம்முடைய தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீரை பெறுவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் ஏதாவது நம்மிடத்தில் உண்டு என்றால் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர் காட்டிய பாதையில் நடந்தால் அவருடைய ஆத்ம தாகம் கொஞ்சம் குறையும். அடுத்ததாக நம்மை சார்ந்தவர்களை, அதாவது நமது குடும்பத்தில் உள்ள அனைவரும், சில வீட்டில் பாருங்கள் ஒரு சில பிள்ளைங்க இல்லைன்னா பெரியவங்க கொஞ்சம் இயேசப்பாவை விட்டு விலகியே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வீட்டில் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அத்துணை ஆத்மாவும் ஜீவத்தண்ணீரை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய தாகம் இன்னும் கொஞ்சம் தணியும். இனி நாம் சார்ந்திருக்கின்ற சபைகளையும் அதன் அத்துணை விசுவாசிகளையும் அவருடைய பாதையிலே கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய தாகம் இன்னும் கொஞ்சம் குறையும். கடைசியாக கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அனைத்து சபைகளும் அவர் நாமம் தரித்து அவரை அறிந்து கொண்ட எல்லாரும் புற மதத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களையும் நாம் அவருடைய பாதையில் திருப்பினால், அவருடைய ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்தினால், உலகமே அவரை அறிந்து கொண்டால் அவரது தாகம் முழுமையாக தணியும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனிடத்திலே நம்மை ஒப்புவித்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவ பாதையிலே நடத்தும்படி அவரை வேண்டிக் கொள்வோம். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.